இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்குமே ஆசை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே இந்த ஆசைங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இது எப்போ பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறுது அப்படின்னா, அந்த ஆசை பேராசையாக மாறும்போது தான். இந்த மாதிரி பேராசையாக மாறும்போது நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும், பலவிதமான சிக்கல்களை அது உற்பத்தி பண்ணிடும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் எப்போ நம்ம இந்த பேராசை அப்படிங்கிற வலையில் விழுறோமோ, அப்பையிலேருந்து நம்ம வாழ்க்கையில் அந்த நிம்மதி அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக போயிடும். மன நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஸ்பெயின் நாட்டில் ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. அண்ணன் தம்பி போல் எல்லாருமே பழகிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்போவுமே அங்கே இருக்கிற கார்டன்லேயே ஆகட்டும், அங்கே இருக்கிற மரத்தடி நிழல்லே ஆகட்டும், எப்போவுமே விளையாடிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த ஊரில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் தான். அந்த பையனுக்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்த உடனே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஆட்டு மந்தைகளை ஓட்டிக்கிட்டு அப்படியே ஆடு மேய்க்க போயிடுவான். போகும்போது அப்படியே அவனுடைய புல்லாங்குழலுமே எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படியே வாச்சிக்கிட்டே மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருப்பான். அவருடைய வீட்டில் அவங்க அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, அப்புறம் அவங்களுடைய தாத்தா பாட்டி இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக அவருடைய வாழ்க்கையுமே போயிட்டே இருந்துச்சு. இப்போ என்னென்னா, ஒரு சமயம் அவருடைய ஆடுகள் எல்லாத்தையுமே அங்கே மேய்க்க விட்டுட்டு மரத்தடியில் அவன் அமைதியாக உட்காந்துருந்தான். உட்காந்துக்கிட்டு அவனுடைய புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிட்டு இருந்தான். அப்படி வாசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் மேலே ஏதோ ஒரு ஒளி படுற மாதிரி பார்த்தான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதர் பக்கத்துலேருந்து ஏதோ ஒளி வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கிறிஸ்டல் பால் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா அப்படியே பளபளபளம் மின்னுக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து அப்படியே வானவில் மாதிரி அனைத்து ஒளிகளுமே அதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கிறிஸ்டல் பாலை அப்படியே பொறுமையாக கையில் எடுத்து பார்க்குறான். என்னது இது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கிறிஸ்டல் பால்லேருந்து ஒரு மென்மையான ஒரு வாய்ஸ் ஒன்று வெளியில் வருது. அதுலேருந்து யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இவனுக்கு ஒன்றும் புரியலை, என்னது இது, திடீர்னு ஒரு சத்தம் வருது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது ஓரமாக வச்சு பார்க்குறான். அப்போது அந்த கிறிஸ்டல் பால்லேருந்து ஒரு அசரீரி மாதிரி ஒரு ஒளி ஒன்று வருது. அந்த ஒளி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் மனசில் என்ன ஆசை இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் பால் சொல்லுது. இதை கேட்ட உடனே இவனுக்குமே பெரிய ஆச்சரியம். மறுபடியும் கேட்டு பார்க்குறான். எத்தனை முறை கேட்டாலுமே அதே வாசகம்தான் திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்குது. உடனே அவன் யோசிச்சு பார்க்குறான், இப்போ நம்ம என்ன ஆசை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். இவனுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்குது. இப்போ உடனே நம்ம சொன்னோம்னா இதை ஒன்று ரெண்டு தான் சொல்லுவோம், நிறையா யோசித்து வச்சுக்கிட்டு நாளைக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் பாலை எடுத்து அவனுடைய பையில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ என்னென்னா, அடுத்த நிலைமை எழுறான், எழுந்து அந்த கிறிஸ்டல் பால் எடுத்து பார்க்குறான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு ஆசையுமே சொல்ல தோணலை. ஏன்னா அவனுக்கு எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குது. அவன் இருக்கிறத வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சரி, நம்மளுக்கு எப்போ ஆசை வருதோ அந்த டைமில் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் பாலை அவன் கூடயே வச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் என்னென்னா, அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் எல்லாராலையுமே அறியப்படுது. முன்னையோட இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான். இப்படி அவன் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பையன் இவனை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். ஏன் எப்படி இவன் மட்டும் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபாலோ பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த பையன் எப்பவும் போல் அவனுடைய ஆட்டு மந்தைகளை அங்கே மேய விட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து அவனுடைய புல்லாங்குழலை வாசிக்கிட்டு இருக்கான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் பார்த்திங்களா, அந்த பையன் ஒரு புதார் பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் நேரம் வாசிச்சுட்டு அப்படியே அந்த மரத்தடியிலே படுத்து தூங்கிடுறான். அவன் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல் பாலை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் பைக்குள்ளே வச்சுட்டு தூங்குறான். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சின்ன பையன் ஒருத்தன் வேகமாக வந்து அந்த கிறிஸ்டல் பாலை எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்கள்கிட்டமே இந்த கிறிஸ்டல் பாலை காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து அந்த பையன் வச்சுருந்தான், அதனால தான் அவன் மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் போல். அது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்டல் பால்லேருந்து யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருக்கிட்டையுமே காட்டிட்டான். அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்தா அதே மாதிரி தான் அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. உங்கள் மனசில் எந்த ஆசை இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இரண்டு பைகள் நிறைய தங்க காசுகள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அவர் கேட்ட அடுத்த செகண்டு அவர் பக்கத்தில் இரண்டு பைகள் நிறைய தங்க காசுகள் வந்து விழுது. இப்போ பார்த்த உடனே எல்லா மக்களுமே அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ஆசைகளையுமே சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு பெரிய அரண்மனை வேணும்னு கேட்குறாங்க, ஒரு சிலர் வந்து எனக்கு பெட்டி பெட்டியாக நகைகள் வேணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லா ஆசைகளையுமே சொல்கிறாங்க. இது என்னென்னா ஒருத்தர் ஒரு முறை மட்டும்தான் இந்த ஆசைகளை சொல்ல முடியும். மறுபடியும் அந்த ஆசையை சொன்னாங்கன்னா அந்த கிறிஸ்டல் பால் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் அமைதியாக இருந்துருச்சு. இப்போ என்னென்னா எல்லாருக்குமே அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிருச்சு, மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த மகிழ்ச்சிங்கிறது கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சிங்க. ஏன்னா அரண்மனை வச்சுருக்கிற அந்த மனிதர்களுக்கு நிறைய தங்க காசுகள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த யோசனை வந்துருச்சு. நிறைய தங்க காசுகள் நிறைய நகைகள்லாம் வச்சுருக்கிற அந்த மனிதர்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய அரண்மனை எனக்கு சொந்த மாதிரி தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஆசை வந்துருச்சு. இப்படியே அவங்கக்கிட்ட இல்லாத அந்த பொருட்கள் மேலே இவங்களுக்கு மோகம் வந்து அதிகமாயிடுச்சு. இதனால் நாளடைவில் என்னாச்சுன்னா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே குறைச்சிக்கிட்டாங்க. அந்த கிராமமே ரொம்ப அமைதியாகிடுச்சு, யாருமே பேசிக்கிறதே கிடையாது. அப்படியே பேசினாலுமே அது வந்து பெரிய சண்டையில் தான் போய் முடிய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிற குழந்தைகளை தான் இது ரொம்ப பாதிச்சிருச்சு. அங்கே குழந்தைகள் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியிலே யாருமே வர்றது கிடையாது. அந்த கிராமம் அவ்வளோ அழகாக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த ஒரு கிராமம், ஆனால் இப்போது சுத்தமாக களையிழந்து போயிடுச்சு. யாருமே வெளியில் வர்றதில்லை, அந்த குழந்தைகள் கூட இங்கே வெளியில் வந்து விளையாடுறது கிடையாது. இப்போ என்னென்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய ஆசைகளை அந்த கிறிஸ்டல் பால்கிட்ட கேட்டுட்டாங்க. ஆனால் இந்த சின்ன பையனை தவிர, முத முதல்ல அந்த கிறிஸ்டல் பால் எடுத்தால் பார்த்தீங்களா, அந்த பையனை தவிர மற்ற எல்லாருமே அவங்களுடைய ஆசைகளை கேட்டுட்டாங்க. இப்போ இதனால் என்னாச்சுன்னா இந்த சின்ன பையன் எப்பவும் போல் அவனுடைய ஆட்டு மந்தைகளை ஓட்டிக்கிட்டு மகிழ்ச்சியாக புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கான். அவங்க வீடு மட்டும்தான் அந்த ஊரிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது, மற்ற எல்லாருமே அடிதடி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியே இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த சின்ன பையன்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கிறிஸ்டல் பாலை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு, இங்கே பாருப்பா, இந்த ஊரிலே நீ ஒருத்தர் மட்டும்தான் இந்த கிறிஸ்டல் பால்கிட்ட உன்னுடைய ஆசையை வந்து கேட்காமல் இருக்க, எங்களுக்காக ஒரே ஒரு உதவி பண்ணு. இப்போ உங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து எப்படி பழையபடி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கீங்க, அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பேராசையின் காரணமாக மற்றவங்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, யாருமே மகிழ்ச்சியாகவே இல்லை. நம்ம கிராமம் மறுபடியும் பழையபடி மாறணும், அது உன்னோட கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு நீ கேட்கக்கூடிய அந்த ஆசையை நம்ம கிராமம் பழைய நிலைமைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் எல்லாமே இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. சரி, இந்த பையனை யோசித்து பார்க்குறான், ஆமாம் இல்லை நம்ம கிராமம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போது சுத்தமாக களை எழுந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் பால் எடுத்துக்கிட்டு இந்த கிராமம் எப்படி பழைய நிலைமையில் இருந்துச்சோ அதே மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் கேட்ட அடுத்த ஒரு சில வினாடிகளிலே அந்த அரண்மனைகளாகட்டும் அந்த தங்க காசுகளாகட்டும் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. மக்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே அவங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை, எல்லாமே மறந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் ஒரு சில விஷயங்களுக்கு ஆசைப்படலாம். ஆசைங்கிறது எல்லாருக்குமே அடிப்படையாக இருக்கிறது தான். ஆனால் அந்த ஆசையை வந்து எல்லையை மீறி மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதுங்க. யாருக்கிட்டையுமே பேசக்கூட தோணாது, அவங்கள பார்த்தாவே எரிச்சல் அடைகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா உங்கள் ஆசையை பேராசையாக கன்வெர்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. அப்படி இருந்தாவே உங்கள் வாழ்க்கை எப்போவுமே நிம்மதியாக போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.